அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. சட்டப்பேரவையில் சென்னை மாநகராட்சிக்கான முக்கிய அறிவிப்புகள். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ரூபா 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் பி கே சேகர் பாபு அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்று கேள்வி நேரத்துடன் சட்டப்பேரவை தொடங்கியது. பின்னர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது சென்னை மாநகராட்சிக்கான முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் பி கே சேகர் பாபு வெளியிட்டார். 1. சென்னை பெருநகர் பகுதியில் 10 பொது நூலகங்கள் மின் வழி கற்றல் மற்றும் பகிர்ந்த பணியிட கோஒர்க்கிங் ஸ்பேஸ் மையங்களாக ₹20 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 2. சென்னை பெருநகர் பகுதியில் கைவண்ணம் சதுக்கம் சென்னை அங்காடி ₹40 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 3. சென்னை பெருநகர் பகுதிக்கு வெள்ளக்கட்டுப்பாடு வரைபடம் ஃப்ளட் கண்ட்ரோல் மேப் தயாரிக்கப்படும். 4. மரீனா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மரீனா பாரம்பரிய வழித்தடம் மரீனா ஹெரிட்டேஜ் காரிடார் ₹10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 5. அண்ணாசாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலைக்கு உள்ளூர் பகுதி திட்டம் லோக்கல் ஏரியா பிளான் தயாரிக்கப்படும். 6. சென்னை பெருநகர் பகுதிக்கு நகர்ப்புற வடிவமைப்பு வழிகாட்டுதல்கள் அர்பன் டிசைன் கைட்லைன்ஸ் உருவாக்கப்படும். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் ₹10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 8. கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் மழைநீர் வடிகால் ₹15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 9. கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் குளிர் சாதன சேமிப்பு கிடங்கு ₹7 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 10. சென்னை பெருநகர் பகுதியில் 3 பன்னோக்கு மையங்கள் ₹30 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 11. சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா ₹10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 12. சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள 10 சுரங்கப்பாதைகள் ₹8 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 13. சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய போக்குவரத்து சமிஞ்சைகள் டிராஃபிக் சிக்னல்ஸ் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் ₹5 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 46 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.